அத்தியாயம் அர்ராத் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 43. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம் ரா, இவை இறைமறையின் வசனங்களாகும். மேலும் எது இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அது சத்தியமேயாகும். ஆயினும் உமது சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்கின்றார்கள். உங்கள் பார்வைக்கு படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி அல்லாஹுதான் வானங்களை உயர்த்தினான். பிறகு தனது ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். மேலும் அவன் சூரியனையும் சந்திரனையும் ஒரு நியதிக்கு கட்டுப்படும்படி செய்தான். இந்த முழு அமைப்பில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹுதான் இவ்வனைத்து காரியங்களையும் நிர்வகித்து வருகின்றான். அவன் சான்றுகளை மிக தெளிவாக விளக்குகின்றான். உங்கள் இறைவனை சந்திக்க இருப்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக. அவன்தான் இந்த பூமியை விரித்து அதில் மலைகளை நாட்டி ஆறுகளை ஓடச் செய்துள்ளான். மேலும் ஒவ்வொரு கனி வகை தாவரங்களின் ஜோடிகளையும் அதில் அவனே படைத்துள்ளான். அவனே இரவை பகலின் மீது போர்த்துகிறான். சிந்திக்கும் மக்களுக்கு இவை அனைத்திலும் பல சான்றுகள் உள்ளன. மேலும் பாருங்கள், அருகருகே அமைந்துள்ள தனித்தனி தன்மைகள் கொண்ட பல பகுதிகள் பூமியில் உள்ளன. திராட்சை தோட்டங்களும் உள்ளன, வயல்களும் இருக்கின்றன, பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன. அவற்றில் சில ஒற்றையாகவும் வேறு சில இரட்டையாகவும் முளைக்கின்றன. அனைத்திற்கும் ஒரே விதமான நீரே புகட்டப்படுகின்றது. ஆயினும் அவற்றில் சிலவற்றை சுவை மிகுந்ததாகவும் சிலவற்றை சுவை குறைந்ததாகவும் ஆக்குகின்றோம். திண்ணமாக இவை அனைத்திலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நீர் ஆச்சரியப்பட வேண்டுமாயின் மக்களின் இந்த கூற்றை குறித்துதான் ஆச்சரியப்பட வேண்டும். நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டாலும் புதிதாக படைக்கப்படுவோமா? இவர்கள் தம் இறைவனை நிராகரித்தவர்கள் ஆவர். இவர்களின் கழுத்துக்களில் விலங்குகள் மாட்டப்பட்டுள்ளன. மேலும் இவர்கள் நரகவாசிகள் ஆவர். அதில் இவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். நன்மை வருவதற்கு முன் தீமையை விரைவாக கொண்டு வருமாறு இவர்கள் உம்மை வற்புறுத்துகின்றனர். ஆனாலும் இவர்களுக்கு முன்னர் இதே போன்ற போக்கினை மேற்கொண்டவர் மீது இறைவேதனை இறங்கியதற்கான படிப்பினை மிக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றனவே. மக்கள் அக்கிரமம் இழைத்தும் கூட உம் இறைவன் அவர்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்பதும் உண்மைதான். மேலும் உம் இறைவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்பதும் உண்மைதான். உமது அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டவர்கள் இம்மனிதர் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். ஆனால் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். மேலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வழிகாட்டும் ஒருவர் இருக்கின்றார். ஒவ்வொரு கர்ப்பிணியின் கர்ப்பப்பையில் உள்ளதையும் அல்லாஹு நன்கு அறிகின்றான். மேலும் கருப்பைகளில் ஏற்படுகின்ற குறைவையும் கூடுதலையும் அவன் அறிகின்றான். அவன் ஒவ்வொன்றுக்கும் ஓர் அளவை நிர்ணயித்துள்ளான். மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் அவன் அறியக்கூடியவனாகவும் மிக உயர்ந்தவனாகவும் எல்லா நிலையிலும் மேலானவனாகவும் இருக்கின்றான். உங்களில் ஒருவர் மெதுவாக பேசினாலும் சரி, உரத்து பேசினாலும் சரி, மற்றும் இரவின் இருளில் ஒளிந்திருந்தாலும் சரி, பகலின் ஒளியில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹுவை பொறுத்து சமமானதே. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு முன்பும் பின்பும் கண்காணிப்பாளர்கள் வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹுவின் ஆணையின்படி அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை உண்மையில் அல்லாஹுவும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதில்லை. மேலும் அல்லாஹு ஒரு சமூகத்திற்கு தீமையை நாடிவிட்டால் அதனை யாராலும் தடுத்து நிறுத்திட இயலாது. அல்லாஹுக்கு எதிராக அத்தகைய சமூகத்தாருக்கு உதவி செய்வோரும் எவரும் இலர். பளீரென தோன்றும் மின்னலை அவன்தான் உங்களுக்கு காட்டுகிறான். அதனை கண்டு உங்களுக்கு அச்சமும் ஆர்வமும் ஏற்படுகின்றன. மேலும் அவன்தான் நீர் நிறைந்த கனமான மேகத்தை எழுப்புகின்றான்.
இடி முழக்கம் அவனை புகழ்வதோடு அவன் தூய்மையையும் பறைசாற்றுகின்றது. வானவர்களும் அவனுடைய பேரச்சத்தால் நடுங்கிய வண்ணம் அவனை புகழ்கின்றார்கள். மேலும் இடிகளை அவன் அனுப்புகின்றான். தான் நாடுகின்றவர்கள் மீது அவர்கள் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் சில சமயம் அவற்றை விழச் செய்கின்றான். உண்மையில் அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அவனை அழைப்பதுதான் சரியானதாகும். அவனை தவிர இவர்கள் அழைக்கக்கூடிய வேறு கடவுள்களால் இவர்களின் அழைப்புக்கு எவ்வித பதிலும் அளிக்க முடியாது. அவர்களை அழைப்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒருவன் தண்ணீரை நோக்கி தன் இரு கரங்களை நீட்டி தண்ணீரே எனது வாயினுள் வந்துவிடு என்று கோருவதைப் போன்று உள்ளது. உண்மையில் தண்ணீர் வாயினுள் தானாகவே செல்லக்கூடியதாயில்லை. இவ்வாறே இறை மறுப்பாளர்களின் இறைஞ்சுதல் இலக்கின்றி எரியப்படும் அம்பாகும். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹுவுக்கே தலை சாய்க்கின்றன. மேலும் அனைத்து பொருள்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவன் முன்னிலையில் பணிந்து கொண்டிருக்கின்றன. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி யார் என்று அவர்களிடம் கேளும். அல்லாஹ் என்று அதற்கு நீரே பதில் கூறும். உண்மை இவ்வாறு இருக்க, அவனை விடுத்து தமக்கே நன்மையும் தீமையும் அளிக்க சக்தியற்ற கடவுள்களையா நீங்கள் உங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று அவர்களிடம் கேளும். பார்வையற்றவனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா, அல்லது இருளும் ஒளியும் சமமாகுமா என்றும் கேளும். இல்லையெனில் அல்லாஹுக்கு இணையாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுள்களும் அவன் படைத்திருப்பதைப் போல் எதனையும் படைத்திருந்து அதன் காரணமாக இது யாருடைய படைப்போ என்று இவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ? நீர் கூறும், ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹுவே. அவன் தனித்தவனும் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனுமாவான். அல்லாஹு வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான். ஒவ்வொரு நதியும் ஓடையும் தம் கொள்ளளவிற்கு ஏற்ப நீரால் நிரம்பி ஓடியது. பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மேற்பாகத்தில் பொங்கும் நுரையை சுமந்து செல்கிறது. நகைகள் பாத்திரங்கள் போன்றவற்றை செய்வதற்காக மக்கள் உலோகங்களை நெருப்பில் உருக்கும் போதும் இதே போன்ற நுரை ஏற்படுகிறது. அல்லாஹ் இவற்றையே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உவமையாக கூறுகின்றான். பலன் தராத நுரை ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது. எது மக்களுக்கு பலன் அளிக்கின்றதோ அது பூமியில் தங்கிவிடுகின்றது. இவ்வாறு அல்லாஹு உவமானங்கள் மூலம் தன் செய்திகளை விளக்குகின்றான். எவர்கள் தம் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இருக்கின்றன. எவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவர்கள் உலகத்திலுள்ள அனைத்து செல்வத்திற்கும் உரிமையாளர்களாயிருந்தாலும், மேலும் அத்துடன் அதுபோன்ற இன்னொரு மடங்கை அவர்கள் பெற்றிருந்தாலும், அல்லாஹுவின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவை முழுவதையும் ஈடாக தந்துவிட தயாராகி விடுவார்கள். அத்தகையவர்களிடம் கடுமையான முறையில் கணக்கு வாங்கப்படும். மேலும் அவர்கள் தங்குமிடம் நரகமாகும். அது மிகவும் கொடிய இருப்பிடமாகும். இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி அருளப்பட்ட இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அறிபவனும் இந்த உண்மையை அறியாமல் குருடனாக இருப்பவனும் சமமாவார்களா? அறிவுடையவர்கள்தான் நல்லுரைகளை ஏற்றுக்கொள்பவராயிருக்கின்றனர். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹுவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். உறுதிப்படுத்திய பிறகு அவ்வுடன்படிக்கைகளை முறிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் எத்தகைய நடத்தை கொண்டவர்கள் என்றால், எந்தெந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கும்படி அல்லாஹு கட்டளையிடுகின்றானோ அந்த உறவு முறைகளை பிணைத்து வைக்கின்றார்கள். தம் அதிபதிக்கு அஞ்சுவார்கள். மேலும் கடுமையான முறையில் தம்மிடம் கணக்கு கேட்கப்படுமோ என அச்சம் கொண்டவராக இருப்பார்கள். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களெனில், தம் இறைவனின் உவப்பை நாடி பொறுமையை கை கொள்கிறார்கள், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்கள். மேலும் தீமையை நன்மையை கொண்டு களைகின்றார்கள். மறுமையின் நல்ல முடிவு இவர்களுக்கே உரித்தானது. அதாவது, நிலையான சுவனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் நுழைவார்கள். அவர்களுடன் அவர்களின் மூதாதையர், மனைவியர் மற்றும் அவர்களின் வழித்தோன்றல்கள் ஆகியோரில்
எவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களோ அவர்களும் நுழைவார்கள். வானவர்கள் எல்லா புறங்களிலிருந்தும் அவர்களை வரவேற்க வருவார்கள். மேலும் அவர்களிடம் கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். உலகில் நீங்கள் பொறுமையுடன் வாழ்ந்து வந்த காரணத்தால் இன்று இதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். மறுமையின் இல்லம் எத்துணை அருமையானது! ஆனால் அல்லாஹ்வின் உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை முறித்து விடுகின்றவர்களும், மேலும் எந்த உறவு முறைகளுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த உறவு முறைகளை துண்டித்து விடுகின்றவர்களும், மேலும் உலகில் குழப்பம் செய்கின்றவர்களும் சாபத்திற்கு உரியவர்களாவர். மேலும் அவர்களுக்கு மறுமையில் கொடிய தங்குமிடமே கிடைக்கும். அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு தாராளமாக ஆகாரம் வழங்குகின்றான். மேலும் தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் அளவோடு வழங்குகின்றான். எனினும் இவர்கள் உலக வாழ்க்கையில் மூழ்கி அதை கொண்டே பெரிதும் மனநிறைவு அடைகின்றார்கள். ஆனால் மறுமைக்கு எதிரில் இவ்வுலக வாழ்க்கை சொற்ப இன்பமே என்று வேறில்லை. முஹம்மதின் தூதுத்துவத்தை நிராகரித்தவர்கள், இவருக்கு இவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று ஏன் இறக்கியருளப்படவில்லை என்று கேட்கிறார்கள். நீர் சொல்லும், தான் நாடுபவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் ஆழ்த்துகின்றான். மேலும் தன் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு தன்னை நோக்கி வருவதற்கான வழியை அவன் காட்டுகின்றான். இவர்கள்தாம் இந்த நபியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் நிம்மதியடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதியடைகின்றன. பிறகு எவர்கள் சத்திய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்வும் நல்ல முடிவும் இருக்கின்றன. நபியே, இவ்வாறே உம்மை நாம் ஒரு சமூக மக்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கின்றோம். அவர்களுக்கு முன்னால் பல சமுதாயங்கள் வாழ்ந்து மறைந்து விட்டிருக்கின்றன. உம்மை எதற்காக அனுப்பியிருக்கிறோம் எனில், கருணைமிக்க இறைவனை அவர்கள் மறுப்பவர்களாயிருக்கும் நிலையில் உமக்கு வஹி மூலம் நாம் அறிவித்த செய்தியை அவர்களுக்கு நீர் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக. இவர்களிடம் நீர் கூறுவீராக, அவனே என் இறைவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனையே முற்றிலும் நான் சார்ந்திருக்கின்றேன், அவனே என்னுடைய புகலிடம் ஆவான். வேறொரு குர்ஆன் இறக்கியருளப்பட்டு அதன் மூலம் மலைகளை நகரும்படி செய்தாலும், அல்லது பூமியை பிளக்கச் செய்தாலும், அல்லது இறந்தவர்களை எழுப்பி பேசச் செய்தாலும் என்ன நேர்ந்திடப் போகிறது? இது போன்ற சான்றுகளை காண்பிப்பது சிரமமான செயலே அல்ல. உண்மையில் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் கரத்திலேயே உள்ளன. பிறகு என்ன, இறை நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களின் கோரிக்கையின் பேரில் ஏதேனும் அற்புதம் வெளிப்பட வேண்டும் என்று இன்னும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? மேலும் அல்லாஹ் நாடினால் எல்லா மனிதர்களையும் நேர்வழியில் செலுத்தி இருப்பான் என்பதை அறிந்து அவர்கள் அந்த ஆசையை கைவிட்டிருக்க வேண்டாமா? எவர்கள் இறைவனை நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த தீய செயல்களின் காரணத்தால் ஏதேனும் ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும், அல்லது அத்துன்பம் அவர்கள் வீட்டின் அருகில் இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹுவின் வாக்குறுதி, மறுமை வரும் வரை இப்படலம் நீடிக்கும். திண்ணமாக அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை. உமக்கு முன்னரும் இறை தூதர்கள் பலர் நிச்சயமாக பரிகாசம் செய்யப்பட்டனர். ஆனால் நான் நிராகரிப்பாளர்களுக்கு தவணை அளித்தேன், இறுதியில் அவர்களை பிடித்து கொண்டேன். பாருங்கள், என்னுடைய தண்டனை எவ்வளவு கடினமாக இருந்தது! பிறகு என்ன, ஒவ்வொரு ஆன்மாவின் சம்பாதனையையும் எந்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த இறைவனுக்கா இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இணை வைக்கின்றார்கள்? நபியே, இவர்களிடம் கூறும், உண்மையில் அவை இறைவனால் உருவாக்கப்பட்ட இணைகளாக இருந்தால் சற்று அவற்றின் பெயர்களை சொல்லுங்களேன். பூமியில் அல்லாஹுக்கு தெரியாத புதிய செய்தி ஒன்றை அவனுக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா, அல்லது உதட்டளவில் ஏதேனும் உளறிக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மை என்னவெனில், எவர்கள் சத்திய அழைப்பினை ஏற்க மறுத்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் நேர்வழியிலிருந்து தடுக்கப்பட்டுள்ளார்கள். இனி அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆழ்த்தி விடுகின்றானோ அவருக்கு வழிகாட்டுபவர் எவரும் இலர்.
இத்தகையோருக்கு உலக வாழ்க்கையிலேயே வேதனை உண்டு. மேலும் மறுமையின் வேதனை இதைவிட கடுமையானதாகும். அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுவோர் எவரும் இலர். இரையச்சம் உடையோருக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள சுவனத்தின் தன்மை என்னவெனில், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் கனிகளும் நிலையானவை, அதன் நிழலும் நிலையானது. இரையச்சமுள்ளோருக்கு கிடைக்கும் நல்ல முடிவாகும் இது. ஆனால் சத்தியத்தை நிராகரிப்போரின் முடிவோ நரக நெருப்பே ஆகும். நபியே, முன்னர் எவர்களுக்கு நாம் வேதம் வழங்கியிருந்தோமோ அவர்கள் உமக்கு இறக்கியருளப்பட்ட இவ்வேதத்தின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் பல்வேறு கூட்டங்களைச் சேர்ந்த சிலர் இவ்வேதத்தில் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. நபியே, தெளிவாக கூறிவிடும். அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டுமென்றும் அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாதென்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எனவே நான் அவன் பக்கமே அழைக்கின்றேன். மேலும் அவன் பக்கமே நான் திரும்ப வேண்டியுள்ளது. இதே வழிகாட்டலுடன் அரபி மொழியிலான இக்கட்டளையை குர்ஆனை உம்மீது இறக்கியுள்ளோம். இந்த ஞானம் உம்மிடம் வந்த பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு நீர் இணங்கிச் சென்றால் அல்லாஹுக்கு எதிராக உமக்கு உதவி புரிபவர் யாரும் இரார். மேலும் அவனுடைய பிடியிலிருந்து உம்மை காப்பாற்றுபவரும் எவரும் இரார். உமக்கு முன்பும் தூதர்கள் பலரை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் மனைவி மக்களையுடையவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருக்கின்றோம். மேலும் அல்லாஹுவின் அனுமதியின்றி சுயமாக ஒரு சான்றை கொண்டு வரும் ஆற்றல் எந்த தூதருக்கும் இருக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு வேதம் இருக்கிறது. தான் நாடுவதை அல்லாஹ் அழித்து விடுகின்றான், தான் நாடுவதை நிலைப்படுத்துகின்றான். உம்முல் கிதாப் அவனிடமே உள்ளது. நபியே, அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்ற தீய விளைவுகளில் ஒரு பகுதியை நீர் உயிர் வாழும் போதே நாம் உமக்கு காண்பித்தாலும், அல்லது அதற்கு முன்பே உம்மை நாம் எடுத்து கொண்டாலும், என் நிலையிலும் தூதை எடுத்துரைப்பது மட்டுமே உமது பணியாகும். கணக்கு வாங்குவது நமது பணியாகும். திண்ணமாக நாம் இந்த பூமியில் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், அதன் சுற்றளவை நாற்புறங்களிலிருந்தும் குறைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இவர்கள் கவனிக்கவில்லையா? மேலும் அல்லாஹ் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடியவர் எவரும் இலர். மேலும் அவன் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன் ஆவான். இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் பெரும் சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் திட்டவட்டமான சூழ்ச்சி முழுவதும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அவன் அறிவான். மேலும் இறுதி முடிவு யாருக்கு நல்லவிதமாக அமையும் என்பதை இந்நிராகரிப்பாளர்கள் அதிவிரைவில் அறிந்து கொள்வார்கள். நீர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அல்லர் என்று இந்த நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றனர். நீர் கூறும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வின் சாட்சியம் போதுமானது. மேலும் அவனுடைய வேதத்தின் அறிவை பெற்றிருப்பவர்களின் சாட்சியம் போதுமானது.